மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெய்வீகமான இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம் இன்றைய தினம் திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாசுரம் அங்கன் மாங்காலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் நேற்றைய தினம் திருப்பாவை பாசுரத்தில் எதிரிகள்லாம் எப்படி வந்து உன்னுடைய காலடியில் விழுவார்களோ அப்படி நாங்கள் விழுந்தோம் என்று சொன்னார்கள் இன்றைய தினம் திருப்பாவை பாசுரத்தில் அரசர்கள்லாம் எப்படி வந்து விழுவார்களோ அதுபோல நாங்கள் வந்து விழுந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அங்கண் மா ஞாலம் அங்கண் அழகான மா அப்படின்னால் மிக பெரிய கண் அப்படிங்கிறது பரப்பளவை சொல்லுகிறது இந்த உலகம் எப்படி இருக்குன்னா அழகாக இருக்கிறது மிகவும் பெரியதாக இருக்கிறது அங்கண் மா ஞாலம் இந்த உலகத்தில் இனிமையான பொருட்கள் இனிமையான இடங்கள் இனிமையான விஷயங்கள் ஏராளமாக உள்ளன அங்கன்மா ஞாலத்து அரசர் இந்த உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு மூளையில அரசர்களாக சில பேர் இருக்கார்கள் ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த உலகம் முழுமைக்கும் நாம தான் அரசர் அப்படின்னு நினைத்து கொள்ளுகிறார்கள் ஞாலத்து அரசர் ஏன் அப்படின்னா பதவி உயர உயர அகங்காரமும் உயர்ந்து விடுகிறது செருக்கு ஆணவம் கர்வம் இதெல்லாம் பதவி உயர உயர அதுவும் உயர்ந்து விடுகிறது பொதுவாக பதவிகளுக்குள்ளேயே அரச பதவி உயர்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த திருப்பாவையில் ஆண்டாள் அரசர் அப்படின்னு கூறுகிறாள் அங்கன் மா அரசர் அபிமான பங்கம் மா ஞாலத்து அரசர் பதிம் விஸ்வசிய அப்படின்னு வேதம் சொல்லுகிறது என்னன்னால் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த அரசர்கள்லாம் என்ன நினைக்கிறார்கள் இந்த வாக்கியம் வேதத்திலேயே நம்மை பற்றி தான் சொல்லி இருக்கு அப்படின்னு நினைக்கிறார்கள் ஏதோ இந்த உலகத்தின் ஒரு மூலையில் ஒரு சின்ன பிரதேசத்துக்கு அரசர்களாக இருப்பதற்கே இவர்களுக்கு இப்படி ஒரு அகங்காரம் அங்கன் ஞாலத்து அரசர் அபிமான பங்கம் அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய ராஜ்யத்தில் வெறுப்பை அடைந்தார்கள் ராஜ்யம் நாம மகா வியாதிகி இந்த ராஜ்யம் பெரிய பாரம் இது ஒரு தீராத வியாதி அப்படின்னு இந்த ராஜ்யத்தில் ஒரு சலிப்பை அடைந்து விட்டார்கள் இத்தனை நாள் ஆண்டு என்ன கண்டோம் அப்படின்னு இந்த பதவியையே ஒரு பாரமாக நினைத்தார்கள் அபிமான பங்கம் அதனால இந்த ராஜ்யத்தில் தங்களுக்கு உள்ள அபிமானம் பங்கப்பட்டு போனார்கள் ராஜ்ய பாரத்தில் சலிப்பை அடைந்தார்கள் இதுல ஒரு வெறுப்பை அடைந்து உடனே காட்டுக்கு ஓடி போயிடாம உன்னுடைய காலடியில வந்து விழுந்தார்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே ஏனால் ஒவ்வொரு அரசர்களும் மற்ற அரசர்களிடத்தில் தோற்பதுங்கிறது உண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களும் தோத்து போற இடம் உன்னுடைய திருவடிகள் தான் அதனால அவ்வளவு பெயர்களும் உன்னிடத்திலே தோற்று உன் திருவடிகளில் வந்து விழுந்தார்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல அவ்வளவு பெயர்களும் வந்து கூட்டம் கூட்டமாக சங்கம் நாள் கூட்டம் திரள் திரளாக உன்னுடைய திருவடிகளுக்கு கீழே இருக்கிறார்கள் நீயே அவர்களிடத்துல உங்கள் ராஜ்யங்களை எல்லாம் திருப்பி தந்து விடுகிறேன் நீங்கள் போய் ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் அதனை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் அபிமானம் பங்கப்பட்டு போய் உன்னுடைய திருவடிகளில் வந்து கூட்டம் கூட்டமாக படுகாடு கிடக்கிறார்கள் பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெலாம் நாங்களும் வந்திருக்கோம் ஏனால் அந்த அரசர்களுக்கெல்லாம் தங்களுடைய ராஜ்யத்திலையும் தங்களுடைய அபிமானத்திலையும் ஒரு செருக்கு அப்படின்னால் எங்களுக்கெல்லாம் பெண்கள் அப்படிங்கிறதுலேயே ஒரு செருக்கு உண்டு பெண்கள் அப்படிங்கிற தன்மதிப்பு எங்களுக்கு ரொம்பவும் உண்டு ஏனால் நாங்கள்லாம் அப்படி பெண்களா இருக்கிறதே ஒரு பெருமைன்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுல கொஞ்சம் தலைக்கணம் கூட உண்டு நாங்கள்லாம் என்ன ஆண்களா பெண்கள் அப்படின்னு கொஞ்சம் தலைக்கணமாக கூட இருப்போம் அப்படிப்பட்ட தன்மதிப்பு உடையவர்கள் நாங்கள் நாங்களும் எங்களுடைய கொட்டம் அடங்கி போய் உன்னிடத்துல வந்து உன் காலடியில விழுந்தோம் அரசர்கள் ராஜ்யத்தில் அபிமானம் பங்கப்பட்டு வந்தார்கள் நாங்கள்லாம் பெண்கள் அப்படிங்கிற கொட்டம் அடங்கி உன்னிடத்துல வந்து விழுந்தோம் மேலும் எங்களுடைய உறவினர்களின் இனிமையான வார்த்தைகள் எங்கள் வீடுகளில் உள்ள சௌக்கியங்கள் இவ்வளவையும் விட்டு உன்னிடத்தில் வந்தோம் இப்படி வந்து தலை பெய்தோம் ராஜாக்கள் தங்களுடைய ராஜ்யத்தில் அபிமானம் பங்கப்பட்டு வந்தது போல எங்களுடைய பெண்கள்ங்கிற அபிமானம் ஸ்திரீத்துவ அபிமானம் அவை பங்கப்பட்டு உன்னிடத்திலே வந்து விழுந்தோம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் இப்படி சொன்ன உடனே கண்ணபிரான் கேட்கிறான் அவ்வளவுதானே என் இடத்துல வருவதற்கு தானே ஆசைப்பட்டீர்கள் வந்துவிட்டீர்கள் அல்லவா எதிரிகள்லாம் உன்னுடைய அம்புக்கு தோற்று வந்தார்கள் நாங்கள் உன்னுடைய அழகுக்கு தோற்று வந்திருக்கிறோம் ஒரு வழியா வந்துட்டோம் வரத்துக்கு தானே ஆசைப்பட்டீர்கள் அதான் வந்துட்டீர்களே இனிமேல் என்ன அப்படின்னு கண்ணபிரான் கேட்கிறான் உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள் வந்தா போதுமா அதற்கு மேல பலனை அடைய வேண்டாமா கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு வந்ததே போதுமா சுவாமி தரிசனம் கிடைக்க வேண்டாமா அதுபோல எங்களுக்கு உன்னிடத்தில் வந்ததே எப்படி திருப்தி அதற்கு மேல உன்னுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே உன்னுடைய அழகான தாமரை கண்களால் எங்களை நீ கடாட்சம் பண்ண வேண்டும் இந்த கண்களுக்கு என்னதான் உவமை சொன்னாலும் தாமரை கண்கள் அப்படிங்கிறது தான் ஓரளவு பொருந்துகிறது அதனால தாமரை கண்ணன் கமலக்கண்ணன் அரவிந்த கண்ணன் புண்டரீக கண்ணன் பங்கைய கண்ணன் அப்படின்னு எல்லாம் அந்த தாமரையத்தான் ஓரளவு உன்னுடைய கண்களுக்கு உவமானமாக சொல்ல முடியும் ஆனால் மற்ற ஆழ்வார்கள் இதோடு நிற்கிறார்கள் ஆண்டாளுடைய பெருமை கிங்கினி செய்த தாமரை பூ போலே அப்படின்னு இதற்கு ஒரு விசேஷணம் விடுகிறாள் கிங்கினி கிங்கினியை போல பாதி மலர்ந்தும் பாதி கூம்பியும் இருக்கக்கூடிய தாமரை அது போன்ற தாமரை கண்கள் உன்னுடையது ஏன் அப்படின்னால் பாதி மலர்ந்திருக்கு உன்னுடைய கண்கள் பாதி மூடி இருக்கு எங்களுடைய அபராதங்களை எல்லாம் பார்த்து கண்கள் மூடுகின்றன ஆனால் உன்னுடைய கிருப்பை கண்களை திறக்க வைக்கிறது உன்னுடைய சுதந்திர தன்மை கண்களை மூட வைக்கிறது நப்பினை பிராட்டியின் சம்பந்தம் கண்களை திறக்க வைக்கிறது கர்மங்களுக்கு கூலி கொடுக்கும் தன்மை கண்களை மூட வைக்கிறது பக்தர்களிடத்தில் கருணை புரியும் தன்மை கண்களை திறக்க வைக்கிறது இப்படி பாதி மூடியும் பாதி திறந்தும் இருக்கும் கண்கள் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிச்சிறிதே என்னதான் உவமை சொன்னாலும் உன்னுடைய கண்களுக்கு எதுவுமே ஒரு உதாகரணம் ஆகாது இருந்தாலும் புரியறதுக்காக தாமரை பூ போலே கிங்கினி போலேன்னு நாங்கள்லாம் சொல்றோம் செங்கண் சிவந்த திருக்கண்கள் இதைத்தான் சொல்லலாம் ஏன்னால் எங்களை கண்டு பக்தர்களை கண்டு வாத்சல்யத்தினால் கருணையினால் சிவந்திருக்க கூடிய திருக்கண்கள் பொதுவாக கண்கள் கோபப்படுபவர்களுக்கு கூட சிவப்பா இருக்கும் செவச்சவன் கண்கள் ஆயிடும் சில பேருக்கு வியாதியினால கண்கள் செவந்து போயிடும் குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு கூட கண்கள் செவச்சவன் ஆயிடும் ஆனா அதெல்லாம் பார்க்க சகிக்காது ஆனால் உன்னுடைய கண்களோ அழகான கண்கள் ஏன்னால் எங்களை கண்டு கருணையினால் சிவந்த கண்கள் அது எப்படி இருக்குன்னா தாமரை பூவில் ஒரு செவ்வி இழையோடு இருக்கும் லேசான ஒரு சிகப்பு இருக்கும் அதுபோல உன்னுடைய கண்களில் ஒரு செவ்வி இழையோடு இருக்கிறது மெல்லிய ஒரு செவ்வரிகள் ஓடி இருக்கின்றன அப்படிப்பட்ட செங்கண்கள் ஆனாலும் அந்த பூவில் இருக்கக்கூடிய சிகப்பு வேணா உன்னுடைய கண்களில் இருக்கலாமே ஒழிய உன்னுடைய கண்களில் வெள்ளமிடும் கருணை அந்த தாமரை புஷ்பத்தில் இல்லையே அதனால செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அந்த கண்களை மெல்ல மெல்ல திறந்து நீ எங்களை எல்லாம் பார்க்கணும் ஒரே இடியா திறந்து இரண்டு கண்களாலும் எங்களை பார்த்தால் நாங்கள் எல்லாம் திக்கு முக்காடி போயிடுவோம் பொதுவாக இன்றைக்கும் விஷ்ணு கோவில்கள் எல்லாம் பெருமாள் தாயார் சன்னதிக்கு போய் நாம வணங்கும் போது பெருமாள் தாயார் சன்னதியிலே நின்று பக்தர்கள் வணங்கும் போது விஷயம் தெரிந்தவர்கள் நேர் எதிரே நின்று வணங்க மாட்டார்கள் கொஞ்சம் பக்கவாட்டில் நின்றுதான் வணங்குவார்கள் ஏனால் பெருமாளுடைய கட்டாட்சம் தாயாருடைய கடாட்சம் மெதுமெதுவாக நம்மேல் பட வேண்டும் ஓர பார்வையாக கடைக்கண் பார்வையாக முதலில் பட வேண்டும் அதனால இந்த விஷயம் தெரிந்தவர்கள் நேர் எதிரே நிற்க மாட்டார்கள் இவர்களும் ஆயர் சிறுமிகளாக இருந்த போதும் இதெல்லாம் தெரிந்தவர்கள் அதனால சொல்றார்கள் செங்கன் எம் எம்மேல் விழியாவோ ஸ்ரீமன் மந்த கட்டாக்ஷ அப்படிங்கும்படி மெதுமெதுவாக உன்னுடைய திருக்கண் நோக்குகளால் எங்களை பாராய் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ நாங்கள் எப்படி இருக்கோம் நாள் நோன்பினால் வாடி போய் கிடக்கிறோம் பயிர்கள்லாம் அந்த கடும் கோடையில காய்ந்து போய் கிடக்கிறது போல நாங்கள்லாம் இருக்கிறோம் உன்னுடைய கண்கள் அப்படிங்கிற அந்த கார் மேகத்தினால் கருணைங்கிற மழையை எங்கள் மேல் பொழியாயோ செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாயோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல இந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படியே சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் உதித்ததோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறது ஏனால் பாதி மலர்ந்தும் பாதி கூம்பியும் இருக்கு தாமரை கண்கள் தாமரை என்ன பண்ணும் சூரியன் இருக்கும்போது மலரும் சந்திர காலத்தில் கூம்பி போய்விடும் அது போல உன்னுடைய திருக்கண்கள் உள்ளன பாதி மலர்ந்து இருக்கு பாதி கூம்பி இருக்கு ஒரு கண் சூரியன் போல ஒரு கண் சந்திரன் போல இருக்கு சூரியன் போல இருக்கக்கூடிய கண்ணானது எதிரிகளுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்குது சந்திரன் போல அடியார்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை தருகிறது ஒரு கண் சூரியன் போல இருந்து எங்களுடைய அஜ்ஞான இருளை அகற்றுகிறது ஒரு கண் சந்திரன் போல இருந்து எங்களுடைய வெப்பத்தை எல்லாம் தணிக்கிறது இப்படிப்பட்ட திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல சூரியன் சந்திரன் போல உன்னுடைய கண்கள் இருக்கின்றன ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் அப்படின்னு சொல்லுகிறது உன்னுடைய எதிரில் அந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட பிரகாசிப்பதில்லை ஒளி மங்கிதான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுகிறது மேலும் சந்திரமா மனசோ ஜாதகா சூரியோ சக்ஷோ அஜாயத அப்படின்னு வேதம் சொல்லுகிறது சந்திரன் உன் மனத்திலிருந்து உண்டானான் சூரிய தேவன் உன் கண்களிலிருந்து உண்டானான் அப்படி இந்த சூரிய சந்திரர்களை பிறப்பித்தவனே நீதான் படைத்தவனே நீதான் அந்த சூரியனும் சந்திரனும் எப்படி உன்னுடைய கண்களுக்கு ஒரு உவமை ஆவார்கள் அதனால திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அந்த சூரியன் சந்திரனுக்கும் சில குறைகள்லாம் உண்டு ராகு கேது பிடிக்கிறதுனால கிரகண காலம் உண்டு மேலும் அவைகளுக்கெல்லாம் குறைவு தேய்வு அழிவு தேய்பிறை வளர்ப்பிறை இதெல்லாம் உண்டு பார்த்தா கண்ணு கூசும் மேலும் அவைகள்ல ஒரு களங்கம் உண்டு இது எந்த தோஷமுமே இல்லாத திருக்கண்கள் உன்னுடைய திருக்கண்கள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்கன் உன் கண்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்னா அழகான திருக்கண்கள் அழகா இருக்கு உன்னுடைய கண்கள் அங்கன் இரண்டும் கொண்டு இப்போ ஓரப்பார்வை பார்வை பார்வையெல்லாம் போதும் கொஞ்சம் எங்களை இரண்டு கண்களையும் திறந்து பாராய் என்னால் கொஞ்சம் தைரியம் வந்துவிட்டது கிட்ட வரோம் இரண்டு கண்களையும் திறந்து பாராய் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஏல் ஏன்னால் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் அந்த ஸ்திரீத்வங்கிற அபிமானம் அழிந்து கொட்டம் அழிந்து உன்னிடத்தில் வந்து நிற்கிறோம் நோன்பினால வாடின இந்த வடிவை நீ உன்னுடைய கண்கள் கொண்டு பாராய் எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு ஏதோ சாபத்துக்கு ஆளான மாதிரி உன்னுடைய பிரிவாற்றாமையால் நாங்கள் ஸ்ரமப்படுகிறோம் அந்த சாபத்தை உன்னுடைய கண்களை கொண்டு பார்த்து நீக்குவாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கண்ணபிரானுடைய கருணா கடாக்ஷத்தை ஆசைப்படுகிறாள் ஷீ ஆண்டாளோடு சேர்ந்து திருப்பாவை பணுவலில் நாமும் தொடர்ந்து பயணிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்